Hi, I'm Dr. Priyadashini from Partha Dental Skin and Hair Clinic, Chennai. So, iniyoda topic enna paathinga dental implant. So, dental implant na enna adu eppa kudukkanum yaarukku kudukkanum appdin paakalam. So, oruthangalukku pallu illa nama pallu katta mudivu eduthutona endha method choose pannalam appdin paathinga irukkadhile the best method vandha dental implant da. Yena paathinga na unga natural teeth vandu eppadi vandu elumbukulla podanjirukko அதேபோல இந்த டென்டல் இம்ப்ளான்ட்லயும் நாங்க வந்து செயற்கையா ஒரு வேர் பண்ணுவோம் உங்க நேச்சுரல் டீத்தோட வேர் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப் ஒரு கோனிக்கல் ஷேப்ல செயற்கையா ஒரு ஸ்க்ரூவை பண்ணி அந்த ஸ்க்ரூவை வந்து உங்க எலும்புக்குள்ள வச்சிட்டு அதுக்கு மேல பெர்மனண்டா ஒரு கேப் கொடுப்போம் இதுதான் டென்டல் இம்ப்ளான்ட் சோ தி இம்ப்ளான்ட் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா உங்க நேச்சுரல் டீத் எப்படி இருக்குமோ அதேபோல இந்த இம்ப்ளான்ட்டும் இருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸே பெருசா இருக்காது. நீங்க எப்படி எல்லாம் நல்ல நேச்சுரல் டீத்ல எப்படி கடிச்சு சாப்பிடுறீங்களோ அதே போல இந்த இம்ப்ளான்ட் வச்சு நீங்க நல்ல மென்னு சாப்பிடலாம். அது கழண்டி வராது. பாக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. இதோ இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்ல ஒரு ஸ்க்ரூவை உங்க எலும்புக்குள்ள வச்சிட்டு அதுக்கு மேல உங்க பக்கத்து பல்லு கலருக்கு மேட்ச் பண்ணி ஒரு கேப் கொடுப்போம். சோ இதுதான் டென்டல் இம்ப்ளான்ட். இந்த மெத்தட் இல்லாம மிச்ச மெத்தட் ஒரு டிராபேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் கழட்டி மாற்ற பல்லு வந்து நீங்க செட் வந்து பிரிஃபர் பண்ணுவீங்க அது இனிஷியலா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் டைட்டா இருக்கும் பட் நாளடைவுல அது லூஸ் ஆயிட்டு சம்டைம் நீங்க பேசிட்டே இருக்கும்போது கழட்டி விழுந்துரும் ஒரு எம்பராசிங்கா சிச்சுவேஷன் கொடுத்துரும் இன்னொன்று அந்த கழட்டி மாற்ற பல்லு செட்ல ஒரு பிளேட் மாதிரி வரும் அந்த பிளேட்டு வந்து நீங்க கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கொஞ்ச நாள்ல வந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போய் இந்த பிளேட்ல உட்காந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துடும் இன்னொரு மெத்தட் வந்து பிரிட்ஜ்னு சொல்லுவோம் அந்த மெத்தட் இருக்கு அதுவும் பண்ணலாம் பட் என்ன பக்கத்தில் இருக்க ரெண்டு பல்லையும் நீங்கள் தேவையில்லாம அதுலேயும் கை வச்சு அதில் வந்து சம்டைம் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா மெத்தட்லேயும் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு அண்ட் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட் தான் ஸோ இன்றைக்கே உங்கள் டென்டிஸ்ட்கிட்ட போய் பாருங்கள் பார்த்துட்டு டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கோங்க தேங்க்யூ